ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்பா மகன் ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த படங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிவகுமார் சூர்யா. சிவகுமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு சிறந்த நடிகர், மேடை பேச்சாளர். இவர் நிறைய படங்களை வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த இவர் நடித்த படங்கள் அப்படின்னா, காக்கும் கரங்கள், முதலிரவு, சிந்து பைரவி, மறுபக்கம், காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட மகன் சூர்யா, இவங்களும் பார்த்தீங்கன்னா சிவகுமார் எதிர்பார்த்த மாரியே இப்போ இருக்க முன்னணி ஆக்டரில் சூர்யாவும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிறைய வெற்றி படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சிவகுமார் சூர்யா இவங்க ரெண்டு பேரும் உயிரிலே கலந்தது அப்படின்ற ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தியாகராஜன் பிரசாந்த். தியாகராஜன் பற்றி சொல்லணும்னா, அலைகள் ஓய்வுதலி படத்தில் வில்லனாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து நிறைய படங்களை வந்து இவங்க ஆக்ட் பண்ணாங்க. இவங்க இப்போ இயக்குனராக, பாடலாசிரியராக எல்லாமே இருக்காங்க. இவங்களோட மகன் பிரசாந்த், இவங்களும் நடிப்பில் சூப்பராக ஆக்ட் பண்ணாங்க. நிறைய வெற்றி படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வைகாசி பிறந்தாச்சு, செம்பருத்தி, ஜீன்ஸ், வின்னர், பார்த்தேன் ரசித்தேன், திருடா திருடா, இந்த படங்கள்லாம் வந்து குறிப்பிடத்தக்கது. தியாகராஜன் பிரசாந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாக், அடைக்கலம், இந்த மாதிரி படங்களில் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜயகுமார் அருண் விஜய். விஜயகுமார் பற்றி சொல்லணும்னா, சுமார் 400 மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி தமிழ் படங்களில் தான் நடிச்சிருக்காங்க. இவங்களோட மகன் அருண் விஜய், இவங்களும் நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காங்க. அருண் விஜயும் விஜயகுமார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த படங்கள் அப்படின்னா, பாண்டவர் பூமி, குற்றம் 23. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சத்யராஜ் சிபிராஜ். சத்யராஜ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிறையா வில்லன் வேடங்களாக நடித்தாங்க. அப்புறம் படிப்படியாக வந்து ஹீரோ வேடங்களாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கதையோட முக்கிய கதாபாத்திரங்களாக எடுத்து நடிச்சிட்டு வராங்க. இவங்களோட மகன் தான் சிபிராஜ். இவங்களும் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சிபிராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் வந்து ஒன்றா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, ஜோர், வெற்றிவேல், சக்திவேல், கோவை பிரதர்ஸ், இந்த மாதிரி படங்களில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முரளி அகர்வால். முரளியை பற்றி சொல்லணும்னா, சுமார் 60 மேற்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க பூவிலங்கு படம் மூலமாக தான் அறிமுகமானாங்க. அகர்வால் வந்து நிறைய படங்களை வந்து இப்போ ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அகர்வாலும் முரளியும் சேர்ந்து நடித்த படம் அப்படின்னா அது பானா காத்தாடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாக்கியராஜ் சாந்தனு. பாக்கியராஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு இயக்குனர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு பண்புவம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆக்ட் பண்ண படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, கிழக்கே போகும் ரயில், கன்னி பருவத்திலே, பொய் சாட்சி, அன்புள்ள ரஜினிகாந்தில் ஒரு கௌரவ வேடமாக நடிச்சிருப்பாங்க. சம்திங் சம்திங்கில் ஜெயம் ரவிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாங்க. இவங்களோட மகன் சாந்தனு. இவங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த படம் அப்படின்னா சித்து பிளஸ் டூ, வாய்மை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய் அப்படின்னாலே நிறைய வெற்றி படங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அப்கமிங் மூவியாக விஜய் 62 படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இவங்களும் இவங்களோட பையன் சஞ்சய், இவங்க ரெண்டு பேரும் விஜயோட 49 படமான வேட்டைக்காரன் படத்தில் ஒரு சாங்ஸில் பார்த்தீங்கன்னா விஜயும் சஞ்சயும் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெயம் ரவி. இவங்க பார்த்தீங்கன்னா உனக்கும் எனக்கும், ஜெயம், சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் நிமிர்ந்து நிலை, இது மாதிரி சமூக அடிப்படை சம்பவங்களை கொண்டு எடுக்கிற படங்களை இவங்க நடிச்சிட்ருக்காங்க. இவங்க அப்கமிங் மூவியான டிக் 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 இந்த படத்தில் இவங்களோட பையனும் ஆரவ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்பைஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.